வணக்கம். வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வையில் இன்று உங்களை சந்திக்கிறோம். இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாகவும் நடுநிலையாகவும் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் பிரசன்னா. வணக்கம். அந்த வகையில் நாங்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இன்றும் பத்திரிகையில் வெளியிட்டுகின்ற முதன்மை செய்திகள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். அதற்கு முதலாக இன்றைய பத்திரிகையில் நாங்கள் கலந்துரையாளர்கள் செல்லும் முன்பாக முக்கியமாக நேற்று அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதான செய்தியாக வெளியாகிறது. அது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்திவிட்டு அடுத்த கலந்துரையாளர்கள் செல்லலாம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக செய்திதான் காணப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நள்ளிரவு முதல் குறைப்பு. லங்கா சத்தோசூடாக நாடு முழுவதும் தடையின்றி விநியோகம். அன்றாட பயன்பாட்டு பொருட்களுக்கு விசேட விலைக்கழிவு என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. லங்கா சத்தோசோவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் TMKP தெனகோன் தெரிவித்தார் என்பதாக இது காணப்படுகிறது. அரிசி வகைகள், டின்மீன், சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சத்தோச தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள 370 லங்கா சத்தோச விற்பனை நிலையங்களிலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருவது தொடர்பில் வாழ்க்கை செலவுக்கான அமைச்சரவை உபகுழு ஜனாதிபதிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் லங்கா சத்தோச விற்பனை செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்கவுள்ளதாகவும் அதன் தலைவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வெள்ளை நாட்டரிசி 74 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவிருக்கிறது. வெள்ளை பச்சை அரிசி 68 ரூபாயிலிருந்து 65 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை அமலில் இல்லாத போதும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கட்டுப்பாட்டு விலையான 70 ரூபாயிலும் இதன் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக லங்கா சத்தோசவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல சம்பா அரிசி 89 ரூபாயிலிருந்து 84 ரூபாயாகவும் சிவப்பு பச்சை அரிசி 77 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும் சிவப்பு நாட்டரிசி 83 ரூபாயிலிருந்து 80 ரூபாயாகவும் வெள்ளை சம்பா பச்சை அரிசி 94 ரூபாயிலிருந்து 90 ரூபாயாகவும் சிவப்பு சம்பா பச்சை அரிசி 90 ரூபாயிலிருந்து 88 ரூபாயாகவும் உடைந்த அரிசி 65 ரூபாயிலிருந்து 60 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 539 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த தாய்லாந்து நெத்தலி கருவாடு 525 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பெரிய வெங்காயம் 125 ரூபாவுக்கும் உருளைக்கிழங்கு 130 ரூபாவுக்கும் 400 கிராம் டின்மீன் 130 ரூபாவுக்கும் வெள்ளை சீனி 107 ரூபாவுக்கும் பருப்பு 152 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லங்கா சத்தோசவின் 400 கிராம் பால்மா 305 ரூபாவுக்கும் 1 கிலோ பால்மா 750 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய உள்ளது. கோதுமை மா 87 ரூபாயிலிருந்து 86 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் லங்கா சதுசவின் தலைவர் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் உள்ள லங்கா சத்தோச விற்பனை நிலையங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ள புதிய விலைகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் இப்புதிய விலைகள் சுயமாகவே தொழில்நுட்ப முறைக்குள் உள்வாங்கப்படும் என்பதால் விலைகள் மோசடி இடம்பெறாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல நேற்று முதலே அனைத்து லங்கா சத்தோச விற்பனை நிலையங்களுக்குமான பொருட்கள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். லங்கா சத்தோச விற்பனை கூடங்களை 400ஆக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்த நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில். மேலும் வாழ்க்கை செலவுடன் நெருங்கிய தொடர்புடைய அன்றாட பயன்பாட்டுக்கு அவசியமான சவர்க்காரம், தேயிலை உள்ளிட்ட பொருட்களுக்கு விசேட விலைக்கழிவு வழங்குவது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருவதாகவும் லங்கா சத்தோச தலைவர் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல தேங்காய் விலை அதிகரித்து வருவதனால் இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக தெங்கு உற்பத்தியாளர்களிடமிருந்து தேங்காய் கொள்வனவு செய்வது தொடர்பிலும் இங்கே கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக லங்கா சத்தோச தெரிவித்திருக்கிறது. அதேபோல் லங்கா சத்தோசவில் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் தரத்தில் நாம் கூடுதல் அக்கறை செலுத்தி வருகிறோம். தரமற்ற பொருட்களை உடனடியாக நிராகரிக்குமாறு எமது அனைத்து முகாமையாளர்களுக்கும் நாம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளோம். பொதுமக்கள் இயலுமானவரை லங்கா சத்தோசவில் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். லங்கா சத்தோசவில் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதை அடுத்து ஏனைய சூப்பர் மார்க்கெட்களிலும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படும் என நாம் பெரிதும் நம்புகிறோம் என்பதாக லங்கா சத்தோச தலைவர் இடம்பெற்ற அந்த ஊடகவியல் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தொடர்புடைய மற்றொரு செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் வெளியான கட்டப்படப்பட்ட செய்தி, நடமாடும் சேவை மூலம் தேங்காய் வழங்க திட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் நிலவும் வறட்சியினால் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக மக்களுக்கு குறைந்த விலையில் நடமாடும் சேவை மூலம் தேங்காய்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெங்கு உற்பத்தி அதிகார சபைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது.
இதற்கிருங்க எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வாகனங்களை பயன்படுத்தி நடமாடும் தேங்காய் விற்பனை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேற்படி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் ஊடகங்களுக்காக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய முக்கியமான கலந்துரையாடலுக்கு செல்லவிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இப்போது அதற்கு எதிராக முன்னாள் பிரதமர் நிதியரசர் இப்போது வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகளூடாக நாங்கள் தெரிந்து கொள்ள ஒரு விடயமாக இருக்கிறது. அதன் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இப்படி வந்திருக்கிறது. மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம் முன்னாள் பிரதமர் நீதியரசர் உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தன்னுடைய முதற்பக்க செய்தியினர் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் சரத்தின் சில்வா வழக்கு தாக்கல், பிரதிவாதிகளாக சபாநாயகர், சட்டமாதிபர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய இந்த தேர்தல் திருத்தம் மூலம் தொடர்பாக நவமணி பத்திரிகை ஒரு வித்தியாசமான தலைப்பில் பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்களை மேற்கோள் காட்டி தேர்தல் திருத்த சட்டம் சந்தர்ப்பத்தை நழுவவிட்டு குறை கூறுகின்றனர், உபகுழு கூட்டங்களில் பங்கேற்கவில்லை, முஸ்லிம் தலைவர்கள் மீது ஃபைசர் குற்றச்சாட்டு, விவரங்களை வெளியிடவும் தயார் என்பதாக இன்றைய நவமணி பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைமைச் செய்தியை வெளியிட, நவமணி பத்திரிகையில் மாகாண சபை திருத்த சட்டம் முன்னாள் பிரதமர் நீதியரசுக்கு எதிராக வழக்கு தாக்கல் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையின் தமிழ் பத்திரிகைகளூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதே போல சிங்கள நாளர்களும் இது தொடர்பான முதற்பக்க செய்தியை பிரதான தலைமைச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். பலாசபா சங்சோதனை பணத்தை எப்பா ஹிட்டப்பு அகவினிசுரு உசாவியை என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை திருத்த அந்த சட்டம் தேவையில்லை, எனவே அதற்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பதாக மேல்நீதிமன்றம் சென்றிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் சிங்கள மற்றும் ஆங்கில நாளிதழ்களும் பிரதான தலைமைச் செய்திகளாக முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. ஆமாம், மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்பதாக 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக அனைத்து மாகாண சபைகளுக்குமான தேர்தலை ஒரே தினத்தில் நடத்துவது என்பது தொடர்பிலான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக எல்லா மாகாணங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதாக இருந்தால் இந்த மாதம் கலைக்கப்பட இருக்கின்ற 3 மாகாண சபைகளினுடைய காலத்தை நீடிக்க வேண்டும் என்பதான ஒரு விடயமும், அதே நேரத்தில் 2019 முடிவுற இருக்கின்ற மாகாண சபைகளினுடைய காலம் ஏற்கனவே முன்கூட்டியே கலைக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அதிலே பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக இதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது அங்கே உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், மக்களால் கொடுக்கப்பட்ட இறைமை ஒரு நாளுக்கு மேலும் எனும் இருக்கக்கூடாது. அந்த வகையிலே கலைக்கப்படுகின்ற மாகாண சபைகளினுடைய காலம் நீட்டிக்கப்படுவது மக்கள் இறைமைக்கு முரணானது. எனவே 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் உடனடியாக 3-2 பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்பு, சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்பதான ஒரு தீர்மானம் 19ஆம் தேதி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் 20ஆம் தேதியை அவசர அவசரமாக 20வது திருத்த சட்டத்தை அரசாங்கம் கைவிட்டுவிட்டு மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். 20வது திருத்தம் என்பது அரசியல் அமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு திருத்தம், ஏற்பட அவர்கள் முயற்சித்த ஒரு திருத்தம். ஆனால் மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்ட மூலத்தை 20ஆம் தேதி அவசர அவசரமாக அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது. அந்த 20வது திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. உடனடியாக அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படலாம் என்று ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்ட போதும் கூட சட்டமா அதிபரனுடைய ஆலோசனைக்கு அமைவாக 3-2 பெரும்பான்மையுடன் தான் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பிலே 3-2 பெரும்பான்மையை அரசாங்கம் நிரூபித்து காட்டியதனூடாக மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது நிறைவேற்றப்பட்ட போதும் கூட முஸ்லிம் தரப்பிலிருந்து அதே போன்று மலையக தரப்பிலிருந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இந்த புதிதான மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் சிறுபான்மைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதான விமர்சனங்கள் தற்போது எழுந்திருக்கின்ற நிலையில், இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டமும் நிறைவேற்றப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சரத்தன் சில்வா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான பேசு பொருளாக இன்றைய அனைத்து பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்றது. முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சரத்தன் சில்வாவை பற்றி சொல்வதாக இருந்தால், 1999 முதல்
10 வருடங்கள் உயர் நீதிமன்ற நீதியரசராக அவர் இருந்தவர். எனவே 2009 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அவர் பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து அதாவது காலம் முடிவடைந்தவுடன் ஓய்வு பெற்றிருந்தார். அவர் ஓய்வு பெற்று செல்கிற போது இதற்கு பிறகு நான் இந்த உயர்நீதிமன்றத்திற்கு வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தார். ஆனால் நேற்று காலை 10 மணியளவில் புதுக்கடையில் உள்ள உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு வருகை தந்து தமது அடிப்படை உரிமை மீறல் மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கின்றார். உயர்நீதிமன்ற நீதியரசருடைய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசருடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? அவர் வழக்கு தாக்கல் செய்ததனுடைய பிரதான அம்சத்தை பார்க்கிற போதும் சட்டமூலம் ஒன்றினை சட்டமாக்க அரசியலமைப்பு மற்றும் சட்டம் ஊடாக விதந்துரைக்கப்பட்டுள்ள நடைமுறைகளை மீறி இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் தென்சில்வா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழக்கில் தாக்கல் செய்கின்ற போது சபாநாயகர் கரு ஜெயசூர்யா, சட்டமாதிபர் ஜயந்த ஜெயசூர்ய மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய ஆகியோரை பொறுப்பு கூறத்தக்க தரப்பாக பெயரிட்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவாக குறித்த வழக்கை அவர் தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு ஊடாக மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டத்துக்கு கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி சேர்க்கப்பட்ட திருத்தங்களை நடைமுறைப்படுத்த தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் தற்போது கலைக்கப்பட்டுள்ள கலைக்கப்படும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு உத்தரவிடுமாறும் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். இந்த வழக்கை தாக்கல் செய்ததன் பின்னர் அவர் வெளியே வருகின்ற போது ஊடகவியலாளர்களுக்கும் கருத்துக்களை தெரிவித்தார். ජනතාවේ පරමාධිපත්‍ය වෙන ඡන්ද බලය ක්‍රියාත්මක කරන්න එච්චරයි. දැන් ඔය මහත්මයා අහන ප්‍රශ්නේ හොඳයි. මැතිවරණ කොමිෂන් ස්වාධීනද? ස්වාධීන වෙලා ඇති පළක් නැහැ. එක මැතිවරණයක් පවත්වල නැහැ. අපි දැන් මට ස්වාධීන විශිෂ්ටකාරයෙක් වෙන්න පුළුවන් ගෙදර ඉඳන්. ස්වාධීන වෙලා ඇති බලන්න මැතිවරණ පැවැත්වීමේ තමයි ස්වාධීනත්වයේ පේන්නේ. ඉතින් ඒකින්ද මේක දැන් පළත් சபா உயர் முன்னாள் உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போதும் இந்த நாட்டிலே பார்லிமென்ற அதாவது எந்த ஒரு தேர்தலையும் நடத்தாமல் அரசாங்கம் தேர்தல்களை பிற்போடுகின்றது. அதில் குறிப்பாக மாகாண சபைகள் தேர்தல்களை பிற்போடுவதற்காக அவசர அவசரமாக 19ஆம் தேதி 20ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பும் தேவை என்பதாக உச்சநீதிமன்றம் கூறியதற்கு அமைவாக அதனை கைவிட்டுவிட்டு 20ஆம் தேதி உடனடியாக இவர்கள் மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். முதலாவது அவர்கள் பிரேரித்த பிரேரணையிலும் அதே நேரத்தில் இரண்டாவது திருத்தங்களுடன் வந்த வரைவிலுமே வித்தியாசங்கள் நிறையவே இருந்தன. எனவே இதிலே ஒரு சரியான ஒரு சட்ட முறைமை பின்பற்றப்படவில்லை. அரசியலமைப்புக்கு முரணான விதத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நடைமுறை பிழையாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் நான் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனுடைய சட்ட மூலத்தின் 1ஆம் வாசிப்பின் போதும் 2ஆம் வாசிப்பின் போதும் முற்றிலும் மாறுபட்ட விடயங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்ததாக இவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த அடிப்படையில் இந்த இரண்டாம் வாசிப்பின் போது சேர்க்கப்பட்ட விடயங்களுக்கான ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கும்படியும் அதே நேரத்தில் அனைத்து மாகாண சபைகளுக்குமான தேர்தலை பழைய முறைப்படி நடத்த வேண்டும் என்றும் நான் கூறியிருப்பதாக அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நீங்கள் 2009ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு இனிமேல் வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்றீர்கள். இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது இது மக்களுக்கு எதிரான ஒரு நடைமுறை. தேர்தல்கள் நடத்தாமல் ஜனநாயகத்துக்கு முரணான விதத்திலே இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்திற்கு மக்கள் சார்பாக குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய தார்மீக பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் நான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றேன் என்பதாக அவர் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர் தொடர்பாக நாம் பேசுகின்ற போது அவர் பிரதம நீதியரசராக இருந்த காலகட்டத்தில் அவரால் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து அவரே விமர்சனம் செய்த ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக அங்கே வருகை கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு வழக்கு தொடர்பாக நான் சரியான ஒரு தீர்மானத்தை ஒரு தீர்ப்பினை வழங்கியிருப்பேனாக இருந்தால் இந்த நேரம் அவர் ஜனாதிபதியாக இருக்க முடியாது, அவர் அங்கே சிறைக்குள் இருந்திருக்க வேண்டும் என்பதான ஒரு கருத்தை அவர் பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதன் பிற்பாடு அவர் தெரிவித்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதன் பின்னர் தற்போதைய காலகட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இணைந்து அரசியல் ரீதியான ஒரு செயற்பாட்டாளராகவும் அவர் இருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே முன்னாள் பிரதம நீதியரசராக நாம் இந்த அவரை நோக்குவதென்பதோடு சேர்த்து அவரை தற்போதைய அரசியல் ரீதியான ஒரு செயற்பாட்டாளர் என்கின்ற ஒரு விடயத்தையும் நோக்கி நாம் பார்க்கின்ற போது இந்த அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக
நேற்றைய தினம் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்களும் கூட ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டினை நடத்தியிருந்தார்கள். கூட்டு எதிர்கட்சியினுடைய பத்திரிகையாளர் மாநாடும் நேற்றைய தினம் பொர்லையில் உள்ள எண்ணம் பெரேரா நிலையத்தில் நடைபெற்றது. அதிலே கூட்டு எதிர்கட்சியினர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் பொதுஜன ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற ஜி எல் பீரிஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த மாகாண சபைகள் இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்றன. சப்ரகம்போ மாகாண சபை கலைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கிழக்கு மாகாண சபையும் வடமேல் மாகாண சபைகளும் கலைக்கப்பட இருக்கின்றன. இந்த அரசாங்கம் இந்த மாகாண சபைகள் கலைக்கப்பட்டதன் பிற்பாடு முதலமைச்சரதும் பிரதம அமைச்சர்களையும் அமைச்சர்களையும் தொடர்ந்தும் இயக்கத்தில் வைத்திருப்பதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு முரணான செயல். அவ்வாறான ஒரு செயற்பாட்டை இவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவ்வாறான ஒரு கருத்து இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் நேற்றைய தினம் பொது எதிரணி சார்பாக ஜி எல் பீரிஸ் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இப்பொழுது கிழக்கு மாகாண சபையினுடைய சபை கலைக்கப்பட இருக்கிறது. சப்ரகமோ மாகாண சபை கலைக்கப்பட்டு விட்டது. எனவே இவற்றினுடைய பிரதம முதலமைச்சர் அவர்கள் அதே போன்று மாகாண அமைச்சர்களும் சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு புதிய வழிமுறைகளை இந்த அரசாங்கம் கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாகத்தான் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது எந்தளவு தூரம் உண்மையான ஒரு விடயம் என்பது தெரியாது. ஆனால் அவ்வாறான ஒரு விடயம் நடைபெறுமாக இருந்தால் நாம் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவோம் என்பதாக அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்றும் ஆளுநருக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலைக்கப்படுகின்ற மாகாண சபைகளுக்கு ஆளுநருக்கு கூட நினைத்த மாத்திரத்தில் இந்த அதிகாரங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. 13 திருத்தச் சட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. எனவே ஆளுநர் என்னென்ன அசாதாரண சூழ்நிலைகளில் இவ்வாறு ஆளுநர் வசம் இந்த மாகாண சபைகளினுடைய அதிகாரங்கள் செல்லலாம் என்பதற்கும் ஒரு வரைமுறை இருக்கின்றது. அதனை மீறி இவர்கள் இவ்வாறு நினைத்த மாத்திரத்தில் ஆளுநருக்கும் அனைத்து அதிகாரங்களை வழங்க முடியாது. அதே நேரத்தில் மாகாண முதலமைச்சர்கள் பிரதம அமைச்சர்கள் அவர்கள் தொடர்ந்தும் அதே பதவியில் வகிப்பதற்கு கலைக்கப்பட்ட மாகாண சபையில் எந்த ஒரு அனுமதியும் இந்த அரசாங்கத்தின் அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்பதாக அவர் நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் மலையக கட்சிகள் முஸ்லீம் கட்சிகளுக்கு இடையே பாரிய விமர்சனத்திற்கு உருவாகி இருக்கின்ற விடயம் இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமைக்கு சிறுபான்மை சிறு கட்சிகள் ஆதரவு அளித்தமைக்கு எதிராக மக்கள் இந்த அரசியல் தலைமைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். குறிப்பாக முஸ்லீம் தலைமைகள் மீது பலத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் இன்று நவமணி பத்திரிகை இவ்வாறான ஒரு தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்கள் கூறியிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இது. தேர்தல் திருத்தச் சட்டம் தொடர்பாக உபகுழுக்களினுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த உபகுழுக்களினுடைய கூட்டத்தில் எவ்வாறாக தேர்தல் திருத்தச் சட்டம் வர வேண்டும், அதிலே முஸ்லீம் சமூகத்திற்கும் ஏனைய சமூகங்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் எத்தகைய அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பிலே அதிக சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை முஸ்லீம் அரசியல் கட்சியினுடைய தலைமைகள் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த உபகுழு கூட்டங்களில் முஸ்லீம் கட்சி தலைமைகள் யார் யார் பங்கு பெறவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் என்னிடம் இருக்கின்றன. தேவை ஏற்படுமாக இருந்தால் நான் இதனை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பதாக அது தொடர்பான ஆராய்வுகள் நடக்கின்ற போது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் பொறுப்பற்ற விதத்தில் இருந்துவிட்டு தற்போது இந்த விடயம் தொடர்பான ஆதரவான ஒரு வாக்களிப்பையும் செய்துவிட்டு அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவது என்பது மிக பிழையான ஒரு நடைமுறை என்பதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கின்றார். இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் 50-50 என்கின்ற ஒரு விடயம் இங்கே உட்பூத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல அங்கத்துவர் தொகுதி என்பதையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் சிறுபான்மை சிறு கட்சிகளுக்கான ஒரு பாதுகாப்பு அம்சங்கள். இவைகளெல்லாம் இருக்கின்ற சமயத்தில் இதனையும் அவர்கள் சேர்ந்து வாக்களித்து விட்டு வெளியே சென்று மிகப்பெரியதொரு துரோகம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் வேண்டுமாக இருந்தால் யார் யார் இந்த உபகுழு கூட்டத்திற்கு வரவில்லை என்பது தொடர்பான தகவல்களை வெளியிடவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இதேபோன்று அவர் பல விடயங்களையும் அந்த சந்திப்பின் போது ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இனவாத ரீதியிலான கட்சிகளுக்கு நான் எப்போதும் எதிரானவன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலிருந்து நான் அரசியலுக்கு பிரவேசித்தது உண்மை. ஆனால் அங்கே ஒரு ஆசிரியர் நியமன விடயத்தில் ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டை அடுத்து தான் நான் அங்கே அந்த கட்சியிலிருந்து வெளியாகி இருந்தேன் என்பதான கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் நாங்கள் இந்த மார்ச் மாதம் அளவில் மாகாண சபைகள் தேர்தல் நடத்தப்படும் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றது. பிரதம மந்திரி அவர்கள் இந்த மாகாண சபைகளுக்கு
தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கு முன்பதாக இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், இந்த எல்லை நிர்ணயத்திற்கு காலம் இழுத்தடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிறுபான்மை சிறுகட்சிகள் முறையிட்ட போது குறிப்பிட்ட 4 மாதங்களுக்குள் எல்லை நிர்ணயம் செய்யப்படும், அது தொடர்பிலான அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும், அந்த அறிக்கையும் 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டதன் பிற்பாடுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அவ்வாறு 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படாத விடத்து அது தொடர்பாக பிரதமர் தலைமையிலான ஒரு குழுவினர் அது தொடர்பில் ஆராய்வு செய்து ஏனைய 1 மாதத்திற்குள் இது சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் எவ்வாறேனும் 2018 மார்ச்சில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்பதாக பிரதமர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதை அந்த கருத்தை வழிமொழிவதாகவே நேற்றைய தினம் கிராமிய பொருளாதார அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எப்படியேனும் மார்ச் மாதம் அளவில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வெளியிட்ட முக்கியமான மற்றொரு செய்தி குறித்து கவனம் செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்தி வெளியாகியிருக்கிறது. முதற் பக்கத்தில் நுண்ணறிவு பரீட்சை வினாத்தாளை ரத்து செய்ய அமைச்சர் உத்தரவு என்பதாக ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு நிர்வாக சேவையின் 3ஆம் தரத்துக்கு ஆட்சேர்ப்புக்கான திறந்த போட்டி பரீட்சையில் நுண்ணறிவு பரீட்சை வினாத்தாளை ரத்து செய்து அதற்காக மீண்டும் பரீட்சையை நடத்துமாறு கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் பரீட்சைகள் ஆணையர் நாயகம் WMNJ புஷ்பகுமாருக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த தினத்தில் இடம்பெற்ற அரசு நிர்வாக சேவையின் 3ஆம் தரத்துக்கு ஆட்சேர்ப்புக்கான இந்த திறந்த போட்டி பரீட்சையில் 5 வினாத்தாள்களின் நுண்ணறிவு பரீட்சை வினாத்தாளில் உள்ளடங்கியிருந்தன. சில வினாக்கள் வெளியாகியுள்ளதாக தகவல் கிடைத்திருந்த நிலையில் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சர் ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன்படி குறித்த விசாரணை அறிக்கை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் இத்தீர்மானத்தை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் குறித்த வினாத்தாள் தயாரித்த வெளி நிபுணர்களுடன் கூடிய வினாத்தாள் தொகுப்பு குழுவினரை பரீட்சை செயற்பாடுகளிலிருந்து நீக்குவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருப்பதாக செய்தி காணப்படுகிறது. பரீட்சை திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அமைச்சர் இந்த தீர்மானத்தை அறிவித்திருப்பதாக இன்றைய பத்திரிகை செய்திகளூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து கவனம் செலுத்தலாம். இந்த ரோஹிங்யா அகதிகள் மீதான தாக்குதல் தொடர்பான விடயம் இப்போது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை இன்றைய பத்திரிகைகள் தங்களுடைய முதல் பக்கத்தில் சுமந்து வந்திருக்கிறார்கள். தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி, ரோஹிங்யா அகதிகள் மீதான தாக்குதல் நல்லிணக்கத்தை குழப்பும் சிலரின் முயற்சி, ஐநா ஊடாக வேறு நாட்டுக்கு அனுப்பப்படுவர் என்பதாகவும், பிக்குமார் உட்பட சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் அழைப்பான என்பதாகவும் இந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. அதேபோல ரோஹிங்யா அகதிகள் மீதான தாக்குதல் வடமாகாண சபை கண்டனம் என்ற ஒரு செய்தியும் இன்றைய நாங்கள் தினகரன் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தி, தஞ்சம் கோரியவர்கள் மீதான தாக்குதல் மனிதாபிமானத்தை அவமானப்படுத்தும் செயல், JVP கண்டனம் என்பதாக ஒரு செய்தியையும் இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான முதற் பக்க செய்தியை வெளியிட வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. ரோஹிங்யா மக்களை நாங்கள் தாக்கியதாக நிரூபிக்க முடியுமா, அக்மிமன தயாரத்ன தேரர் கேள்வி என்பதாக செய்தி காணப்படுகிறது. நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலா சந்திப்பில் அவர் அந்த கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும், அதே போல ஏனைய தமிழ் நாளிலும் தொடர்பான முதற் பக்க செய்திகளை நாங்கள் காணக்கூடிய இந்த ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 30 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் காங்கேசந்துறை கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் தான் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களை மிரிகான தடுப்பு முகாமில் தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்டது. அதன் பின்னரான வழக்கு விசாரணைகளின் போதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான மனிதாபிமான முகவரகம் குறித்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை பொறுப்பேற்றது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் ஐநா அகதிகளுக்கான மனிதாபிமான முகவரகம் சார்பில் அவர்களை வேறு நாடொன்றில் அகதிகளாக குடியேற்றும் வரை மிரிகான தடுப்பு முகாமுக்கு வெளியே வைத்து பராமரிக்க அனுமதி பெறப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தான் முஸ்லீம் எய்ட் என்ற அரசு சார்பற்ற நிறுவனத்தின் அனுசரணையில் குறித்த 30 பேரும் ரத்மலான பகுதியில் 3 மாடி வீடொன்று பெறப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த 30 பேரில் இலங்கைக்கு வந்த பின்னர் புதிதாக ஒரு குழந்தை பிறந்துள்ள நிலையில் தற்போது மொத்தமாக 31 பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 7 பெண்களும் 16 பேர் வரையில் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இவர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து சிங்களை அப்பி எனும் தேசிய அமைப்பு சார்பில் அக்மிமன தயாரத்ன தேரர் தலைமையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான மனிதாபிமான முகவராக பொறுப்பில் இருந்த அகதிகளுக்கு எதிராக முற்றுகை ஆர்ப்பாட்டம் கல்கிசை பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது அவர்கள் தங்கியிருந்த வீடும் சேதப்படுத்தப்பட்டதுடன் இரு போலீசாரும் காயமடைந்திருந்தனர் என்பதாகவும் இன்றைய பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன.
வருகின்றன. இதனை அடுத்துதான் இப்பொழுது பல்வேறு விசாரணைகள் இங்கே எழுந்திருக்கின்றன. மியான்மாரிலிருந்து உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அகதிகளாக இலங்கையில் தங்க வைக்கப்பட்டுள்ள குறித்த ரோஹிங்கியன மக்கள் வேறொரு நாட்டில் அகதி அந்தஸ்தை பெரும் வரையில் தற்காலிகமாகவே இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் இப்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வீடுகளை தாக்குவதற்கும் ஏனையவர்களை தாக்குவதற்கும் அங்கே குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இப்போதும் இந்த விவகாரமானது இலங்கைக்கும் ஒரு அவப்பெயர் ஏற்படும் வகையில் இந்த விவகாரம் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினால் அதிலே UNHCR என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான முகவரகத்தினால் இவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது ஐநாவிற்கு எதிராக அல்லது ஐநாவை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல் என்பதாக கூட இப்பொழுது சித்தரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக இந்த கலகத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான பொறுப்பை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. பதில் போலீஸ் மா அதிபர் CT விக்ரமரத்னவின் உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகள் நேற்று CCD எனப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு கிரிமினல் பிரான்ச் என்று டிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்றத்தடுப்பு பிரிவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் நிசாந்த டி சொய்சாவின் நேரடி கட்டுப்பாட்டில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்திர திலக்க பிரதான போலீஸ் பரிசோதகரும் அந்த பிரிவின் பொறுப்பு அதிகாரியுமான நெவில் டி சில்வாவின் கீழ் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் அமைக்கப்பட்டுள்ள 3 போலீஸ் குழுக்கள் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்து விட்டதாகவும் கல்கிசேவி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்வதாக சட்டம் ஒழுங்கு அமைச்சின் செயலாளர் ஜெகத் பி விஜயவீர் அவர்கள் வெளியிட்டு வைத்திருக்கின்ற தகவலிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் அதே போன்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஆகியோர் இந்த கலகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். உயிருக்கு அஞ்சு இவ்வாறு தஞ்சம் பூந்திருக்கின்றவர்களுக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டது பௌத்தர்களுக்கு ஒரு அவமானம் என்பதாக கூட அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக இப்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான மனிதாபிமான முகவரத்தின் பாதுகாப்பின் கீழ் இவர்கள் வைக்கப்பட்டிருந்தும் இவர்களுக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான மனிதாபிமான முகவரகம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையிலே இலங்கை அரசாங்கத்திலே இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுடைய அதிருப்தியையும் அவர்களுடைய கவலையையும் வெளியிட்டிருப்பதையும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். குறிப்பாக GSP+ போன்ற வரிச்சலுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது தேசத்தில் இந்த மனிதாபிமானத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிற போது அது இலங்கையினுடைய கீர்த்திக்கு மிகவும் அழுக்காக அல்லது அது ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு நிலையை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திவிடும் என்பதையும் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் அக்மிமன தயாரத்ன தேரர் அவர்களும் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். ரோஹிங்கியா மக்களை நாங்கள் தாக்கியதாக நிரூபிக்க முடியுமா என்பதான ஒரு கேள்வியை அவர் இங்கே தெரிவித்திருந்தார். குறிப்பாக சிங்கள ராவை அமைப்பின் தலைவர் அக்மிமன தயாரத்ன தேரர் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த குழுவினர் இந்த ரோஹிங்கியா மக்களுக்கு எதிராக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த வீட்டினை முற்றுகையிட்டு அவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அவர் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்களை பார்க்கின்ற போதும் இங்கே மியான்மர் அகதிகள் இல்லை என்பதாக எங்களிடம் தெரிவிக்கப்பட்டது. கல்கிசே பகுதியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொண்ட போது இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் கல்கிசே போலீசாரிடம் வினவியிருந்தோம். ஆனால் அப்படி யாரும் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கவில்லை என்பதாக எங்களிடம் போலீசார் தெரிவித்திருந்தனர். எனவே அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷோட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. எனவே அவர் கருத்து வெளியிடும் போது போலீசாருக்கு தெரியாமல் இவ்வாறான இவர்கள் எப்படி இங்கே தங்க வைத்திருக்கப்பட முடியும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பினரால் இது முன்வைக்க இவர்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த வீட்டிற்கு முன்பு ஐநா சபையினுடைய கொடி தொங்க விடப்பட்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும், இவ்வாறான ஒரு நிலை அங்கே வழங்கப்பட்டிருந்தால் தான் நாங்கள் அதனை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வாறு எதுவும் அங்கே வழங்கப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் சொகுசான வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த பாடசாலைகளில் படிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன. எங்களுடைய பிள்ளைகளை அவ்வாறான உயர் பாடசாலையில் படிக்க வைப்பதற்கு இங்கே முடியாமல் இருக்கிற போது அவர்களை எவ்வாறு அப்படி உயர் பாடசாலைகளில் சேர்க்க முடியும் என்பதான பல கேள்விகளை அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். அதுபோல் அது மாத்திரமல்லாமல் அமைச்சர்களான ராஜித சேனாரட்ட மற்றும் மங்கள சமரவீர போன்றவர்கள் இந்த அகதிகளை தாக்கியதாக எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். அவ்வாறு நாங்கள் தாக்கியதை இவர்களால் நிரூபிக்க முடியுமாக இருந்தால் நிரூபித்து காட்டட்டும் என்பதாக அவர்
இங்கே கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக வடமாகாண சபையிலும் கூட கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வடமாகாண சபையினுடைய 106வது கூட்டம் அங்கே நடந்தபோது அங்கே பல்வேறு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக வடமாகாண சபையில் பேசிய வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது, உயிருக்கு அஞ்சி அகதிகளாக வந்து தஞ்சம் பூந்திருக்கின்ற மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடத்துவது என்பது மிகவும் விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம். இந்த ரோஹிங்கியா மக்களை வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்தால் அவர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதாக வடமாகாண சபையிலே நடைபெற்ற இந்த அமர்வின் போது எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வடமாகாண சபையும் கூட இந்த ரோஹிங்கிய அகதிகளுக்கு எதிரான அச்சுறுத்தலுக்கான கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக வடமாகாண சபையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் தொடர்பான விடயத்திலே அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில், குறிப்பாக சிவாஜிலிங்கம் அவர்களினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் நேற்று நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பாக இந்த இராணுவத்தினருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்ந்தும் கூறி வருகின்றார். எனவே இவர் கூறுவதை பார்க்கின்ற போது பொன்சேகா, ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா அவர்களினுடைய கருத்தை ஒத்ததாகத்தான் இருக்கின்றது. எனவே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்களினுடைய பின்னணியில் செயற்படுபவராகத்தான் சிவாஜிலிங்கம் இருக்கின்றார் என்பதான ஒரு புதிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இருக்குமா தெரியவில்லை அவருடைய குற்றச்சாட்டிலே. ஆனால் அவ்வாறானது ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் வடமாகாண சபை இந்த ரோஹிங்கியா விவகாரம் தொடர்பான கண்டனத்தை தெரிவித்த அதே நேரத்தில் இந்த கிழக்கு மாகாண சபையிலும் ரோஹிங்கியா விவகாரம் தொடர்பாக இறுதி அமர்விலே பேசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் பிரதான செய்தியில் கிழக்கு மாகாண சபையில் நடைபெற்ற விவகாரம் தொடர்பாக பார்க்கிற போது இன்னும் விரிவாக பேசலாம். கல்கிசை பகுதியிலே வாடகை வீடு ஒன்றிலே குடியிருத்தப்பட்டு இருந்த சூழ்நிலையிலே ரோஹிங்கியா முஸ்லீம் மக்கள் மீது ஒரு சில தீவிர இனவாத செயற்பாட்டாளர்களால் பௌத்த துறவிகளும் சிலருமாக சேர்ந்து அவர்களுக்கு எதிராக மிகவும் கண்மூடித்தனமான துவேசமான ஆர்ப்பாட்டமான நிலைமைகளை நடத்தி அவர்கள் மிகவும் அச்சுறுத்தப்பட்ட நிலைமையிலே போலீஸ் பாதுகாப்புடன் இப்பொழுது பூசா முகாமுக்கு எடுத்து செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கை கூட வருகின்றது. ஆகவே இந்த இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான அடிப்படை தங்க வைக்கப்பட்ட அகதிகளுக்கு நேர்ந்த இந்த அவலத்துக்காக எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய கண்டனத்தையும் கவலையும் தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே அந்த மக்கள் மீதான இனப்படுகொலை நிறுத்தப்படுவது மாத்திரமல்ல, அந்த தற்காலிகமாக இலங்கை அரசாங்கம் வேண்டும் என்றால் வடபகுதியிலே அவர்களை தங்க வைத்தால் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். ரோஹிங்கிய மக்கள் மீதான இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை, இந்த உணர்வுகளை கைவிட வேண்டும் என்று நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கேட்டுக்கொள்கின்றோம். பிரகாஷேட் அப்படி விருத்தனை அப்படி திட்டமாத்தமாக வேணுமா? இன்றைய பத்திரிகைகள் வெளியிட்ட மேலும் சில செய்திகள் குறித்து காணும் செல்லலாம். தினக்குரல் பத்திரிகை, அதேபோல் இணைய தமிழ் நாளேடுகளும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. தாஜுடீன் கொலை, புதிய தகவல் வெளியானது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. முன்னாள் தேசிய ரக்பி வீரர் வசீம் தாஜுடீன் கொலையுண்ட தினத்தில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்த தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாக மேலும் விவரங்களை சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கொழும்பு மேலதிக நீதவான் ஜெரோனி ராக்ஸி முன்னிலையில் தொகுப்புரையை சமர்ப்பித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் டிலான் ரத்நாயக்க செயலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அழைப்புகள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். தாஜுடீன் கொலை செய்யப்பட்ட இரவில் ஜனாதிபதி செயலகத்திடமிருந்து நாராயண்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு விடுக்கப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் முன்னர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. அளிக்கப்பட்ட விவரங்களை மீள பெற்றுக் கொள்வதற்கு ஜனாதிபதி செயலகத்திற்கான தொலைபேசி சேவை வழங்குகிறிடமிருந்து சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பாடல் சேவைக்கு நீதிமன்றம் பணிப்புரை விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நவம்பர் மாதம் 9-9 விபரமான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் சிஐடிக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்கு, நாராயண்பட்டி போலீஸ் நிலையத்தின் முன்னாள் குற்றங்களுக்கான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி காரி ஸ்மித் பெரேரா ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2012 மே மாதம் 17 அதிகாலை தாஜினு இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். நாராயண்பட்டு பாக் வீதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் அவரது வாகனம் சிக்கியிருந்ததாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. அதுவே அவரின் மரணத்துக்கு காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் தாஜுதீன் இன்று சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் தெரிவித்த நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்றுவதாகவும், அதன் அடுத்த கட்ட விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு நேற்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து
தொடர்ந்து காணும் செல்லவிருக்கிறோம். இன்றைய பத்திரிகையில் வெளியான மற்றொரு செய்தி, அதாவது பொது எதிரணி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு, அதேபோல் நேற்று தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அமைச்சர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதேபோல கிழக்கு மாகாண சபையின் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சிலர் பதவி விலகியிருப்பதாக, அல்லது கட்சி இன்று விலகியிருப்பதாக சில செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான ஒட்டுமொத்த ஒரு கலந்துரையாடலுக்கு செல்லவிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்திகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி புதிய உத்தரவு என்பதாக இந்த முதற்பக்க செய்தியினை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இதேபோல் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது, ஜனாதிபதியாக வர பிரதமர் முயற்சி, பொது எதிரணி குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி வெளியாக, கிழக்கில் மூவர் மகிந்த பக்கம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தமிழ் மலர் பத்திரிகையும் இது தொடர்பான முதற்பக்க செய்திகளை தங்களுடைய பத்திரிகையில் சுமந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழர் பத்திரிகையில் வெளியான செய்தி, மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் அமைச்சர்கள் பங்கேற்பது கட்டாயம், ஜனாதிபதி தெரிவித்த கருத்து இங்கே வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய லங்கா தீபு பத்திரிகையும் தன்னுடைய முதற்பக்கத்தில் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. எமத்தி வரையுண்ட திருஷ்டிக் சங்வர்தன கமிட்டி எஸ்வி அனிவாரியாய் ஜனபதி உபதேஷ் தே என்பதாகவும் இன்றைய லங்காதீப் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் தொடர்பான செய்தியை வெளியிட, அதே போல இன்றைய மற்றொரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சொல்கை தொடர்பாக ஒரு செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை வெளியிட்ட செய்தி, இலங்கையின் முன்னேற்றம் திருப்தியாக இல்லை, ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிப்பு என்பதாகவும், இது ஜிஎஸ்பி பிளஸ் வரி சொல்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாகவும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. நாம் பிரதானமான தேசிய அரசியல் தொடர்பாக பேசுவதற்கு முன்பதாக, கிழக்கு மாகாண சபை நேற்றைய தினம் அமர்விலே மிக முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இறுதியான அமர்வு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே அங்கே நடைபெற்ற விவகாரங்கள் தொடர்பாக நாம் பார்த்துவிட்டு தேசிய விடயங்களுக்குள் புகலாம் என்று நாம் நினைக்கின்றோம். கிழக்கு மாகாண சபையிலே நேற்றைய தினம் இறுதியான ஒரு விடயத்தில் முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றியிருந்தார். இந்த முதலமைச்சரினுடைய உரையின் போது, இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றதன் பிற்பாடு ஆளுநர் வசம் இந்த அதிகாரங்கள் செல்வது தொடர்பான தன்னுடைய கண்டனத்தை அவர் தெரிவித்திருந்தார். எங்களுடைய இந்த அவசர பேரணியில் 20 திருத்தம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான அபிப்பிராயத்தை கோரும் அதிமேதகி ஜனாதிபதி அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி இதனுடைய தெளிவை உயர்நீதிமன்றத்திலிருந்து பெற்று தெளிவுபடுத்தலுக்கு வகையாக 20 திருத்தத்தை திருத்தி அமைத்து அதன் செயற்படு தன்மையை உறுதிப்படுத்துமாறும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அதிமேதகி ஜனாதிபதி அவர்களை இச்சபை வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றம் என்ன சொல்ல போகின்றது என்பதை செய்யாமல் அவசரப்பட்டு மாகாண சபைகளிடம் இந்த விடயங்களை அனுப்பியதால் எல்லா மாகாண சபைகளும் கையை வைத்து இப்போது தலை முன்னிருக்கிறார்கள். அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. அதிகாரம் வேண்டி போராடிய நாங்கள் எங்களிடம் இருந்த அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொடுத்து விட்டு இன்று நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், மாகாண சபையிலே இப்பொழுது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, மாகாண சபையினுடைய எதிர்கட்சித் தலைவர் உதுமான் நபி அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், 20 திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக மாகாண சபைகளில் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்ட போது கிழக்கு மாகாண சபை அதனை ஆதரித்திருந்தது. அவ்வாறு ஆதரிப்பதற்காக அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இந்த 20 திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான வரைவிலே சில திருத்தங்கள் செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாகத்தான் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் அந்த மாகாண சபையில் தெரிவித்து அதற்கான வாக்கெடுப்பையும் நடத்தி நிறைவேற்றியிருந்தார். அந்த நேரத்திலே கிழக்கு மாகாண சபையினுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த திருத்தங்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது, இது சரியான ஒரு சட்ட முறைமையிலே உங்களுக்கு கிடைத்ததா என்பதான விடயங்கள் தான் அங்கே குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. வடமாகாணத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்தும் கூட, ஏற்கனவே எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற 20 திருத்தச் சட்டம் என்பது எங்களுக்கு முற்றிலும் முரணான அல்லது மாகாண சபைகளினுடைய அதிகாரங்களை பறித்தெடுப்பது போன்றதான விடயம். எனவே நாங்கள் அதனை வாக்கெடுப்புக்கு கூட விடவில்லை, நிராகரித்திருந்தோம் என்பதாக வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். கிழக்கு மாகாண சபையில் விளக்கமின்மையாலோ அல்லது அதிகார ஆசையினாலோ அவர்கள் இதனை செய்திருக்க கூடும் என்பதான குற்றச்சாட்டையும் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருந்தார். இறுதியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து 20 திருத்தச் சட்டம் கைவிடப்பட்டு உடனடியாக 20 திகதி
பகுதி அளவிலே இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிறைவேற்றத்திலும் கூட இந்த கிழக்கு மாகாண சபையில் பிரதானமாக இருந்து சண்டையிடுகின்ற இப்போ ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற அனைத்து கட்சிகளுமே ஆதரித்து வாக்களித்திருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே இப்பொழுதும் இந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற சமயத்தில் தேர்தல்கள் பிற்போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு இப்பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விவகாரத்திலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், ஒன்றில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு கருத்தை அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். 20வது திருத்தச் சட்டம் புதிதாக தெரிவிக்கப்பட்ட திருத்தங்களின் அடிப்படையில் மாகாண சபைகளினுடைய காலம் ஒரு வருடத்துக்கு நீட்டிக்கப்படும் என்பதான விடயம் அங்கே பேசப்பட்டது. எனவே கால நீட்டிப்பு என்பது மக்கள் இறைமைக்கு முரணான ஒரு விடயம் என்பதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் அந்த திருத்தத்தில் கால நீட்டிப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதன் பிற்பாடு 20வது திருத்தத்துக்கு உடனடியாக இவர்கள் ஆதரவாக பிரேரணையை நிறைவேற்றியிருந்தார்கள். தற்போது இந்த மாகாண சபைகள் உடனடியாக கலைக்கப்பட மார்ச் மாதம் அளவில் நடத்தப்படும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பல பேர் நம்பிக்கையினத்தோடு இருக்கின்றார்கள், இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்படுவதில் காலதாமதம் ஏற்படுமாக இருந்தால் மார்ச்சையும் விட அது தாண்டி செல்லலாம் என்பதான சந்தேகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் உத்தியோகபூர்வமாக பிரதமர் மார்ச் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் கிழக்கு மாகாண சபையிலே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த மாகாண சபைகள் திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமைக்கான தன்னுடைய கண்டனத்தையும் அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். எனவே தங்களுடைய அந்த அரசியல் இருப்பு தொடர்பான விடயம் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிற போது எதிரெதிர் விமர்சனங்களை முன்னுக்கு பின் முரணான கருத்து நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்களோ என்பதான சந்தேகங்கள் இங்கு எழுவதை தவிர்க்க முடியவில்லை. இதே நேரத்தில் கிழக்கு மாகாண சபையிலும் இந்த ரோஹிங்கியா விவகாரம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இதே சமயத்தில் இப்பொழுது பிரதம அதாவது நமது தேசிய அரசியலை நாம் எடுத்து பார்க்கிற போது பொது எதிரணியினர் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நேற்றைய தினம் கூட்டு எதிரணியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பிவித்துரு ஹெல உரிமைய தலைவரும் ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன்பில் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது ஜனாதிபதியாக வருவதற்காக பிரதமர் முயற்சி செய்கின்றார், எனவே இதற்காகத்தான் அத்தனை நடவடிக்கைகளையும் இவர் மேற்கொண்டு வருகிறார் என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதிலே அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அரசியலமைப்பின் நிறைவேற்று ஜனாதிபதி முறை தொடர்பாக ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்ட 20வது திருத்தச் சட்டம் மூலம் இன்னமும் பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்திலிருந்து நீக்கப்படவில்லை, இது தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது எமக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுகின்றனர், எவ்வாறாயினும் அதனை ஒழுங்கு பத்திரத்திலிருந்து அகற்றும் வரை நாம் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுப்போம், ஏனென்றால் 20வது திருத்தத்தின் 91வது சரத்தில் ஜனாதிபதியாக ஒருவர் போட்டியிட வேண்டும் என்றால் பாராளுமன்றில் 40 வருடங்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று கூறும் வகையில் சரத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு இனி மக்கள் ஒருபோதும் அதிகாரத்தை வழங்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் தந்திரங்களை முன்னெடுத்து இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். குறிப்பாக 20வது திருத்தம் வருமாக இருந்தால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று 40 வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரே நபராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காணப்படுவார். இந்நிலையில் இதனை நிறைவேற்றி மக்கள் விரும்பாத போதும் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்து கொள்வதற்கான தந்திரமாகவே இது காணப்படுகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நேற்று பொது எதிரணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஒன்று பிவித்துரு ஹெல உரிமையின் சார்பாக தெரிவித்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டாக இருக்கலாம், அதே போன்று முன்னாள் வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற மாகாண சபையினுடைய முதலமைச்சர்களுக்கும் பிரதம அமைச்சர்களுக்கும் தொடர்ந்தும் அவர்களுடைய செயல்பாட்டில் இருப்பதற்கான ஒரு அனுமதியை அரசாங்கம் கொடுக்கப் போகிறது என்பதான இந்த குற்றச்சாட்டுகளும் புதிதான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. அது உண்மையான குற்றச்சாட்டா ஆதாரமற்ற குற்றச்சாட்டா என்பதை அடுத்து வரும் நாட்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் இன்னமொரு விவகாரம் தொடர்பாகவும் நாம் பார்க்கலாம். அதாவது அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி ஒரு புதிய உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கின்றார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அமைச்சர்கள் பலர் கலந்து கொள்வதில்லை என்பதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் கூட வெறுமனே சில தீர்மான நிறைவேற்றங்களாக இருக்கின்றன, வினைத்திறனாக இல்லை என்பதாகவும் பல சந்தர்ப்பங்களில் இங்கே முன்மொழியப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது தேசிய பொருளாதார சபை என்கின்ற ஒன்றை அமைத்து இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பான விவகாரங்களை கலந்துரையாடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் இந்த தேசிய பொருளாதார சபையினுடைய 2வது சபை கூட்டம் நடைபெற்ற போதுதான் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். மேலதிக தகவல்களை நேரத்தை சரிபார்த்துக் கொண்டு பார்ப்போம். ஷைனி கலர்ட் ஹேர். இனிமே நீங்க இப்படி கஷ்டப்பட போறீங்களா? இல்ல, டேக் இட் ஈஸி.
தேசிய பொருளாதார சபை இரண்டாவது முறையாக ஜனாதிபதி தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியிருந்தது. இக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் ஜனாதிபதி பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். கைத்தொழில் வர்த்தக அமைச்சும் ஆரம்ப கைத்தொழில் அமைச்சும் இம்முறை தேசிய பொருளாதார சபை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் இந்த அமைச்சுகள் இதுவரை நடைமுறைப்படுத்தியுள்ள விடயங்கள் மற்றும் எதிர்கால நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரங்களை பலப்படுத்தியும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மறுசீரமைத்து வினைத்திறன் மிக்க வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி நேற்றைய தினம் விளக்கியிருக்கின்றார். 2018 வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அமைச்சர்களான மங்கள சமரவீரர், ரிஷாத் பதியுதீன் அமைச்சர் அவர்கள், ஜனாதிபதியின் செயலாளர், பிரதமரின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டிருந்தார்கள். අමාත්‍යංශ වල ඇමතිවරු තමන්ගේ ප්‍රසන්ටේෂන් එකක් කරනවා මෙන්න මගේ අමාත්‍යංශයේ වැඩ මේ දිස්ත්‍රික්කේ මෙන්න මේවයි කරන්නේ මේවා මේ දිස්ත්‍රික්කේ කරනවාද මේවට සූදානම් වෙලා මේ වැඩ කරන්න කියලා ඒ නිසා අපි මේ දැන් ඉඳලම ඇමතිතුමාලට ඒක දන්වමු. அடுத்து ஜனவரி முதல் அனைத்து அமைச்சர்களும் தத்தமது மாவட்டங்களில் நடைபெறும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் பங்கு பெற வேண்டும் என்பதுடன் தமது அமைச்சுகளினால் அந்தந்த மாவட்டங்களினால் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக பிரதேச அரசியல் தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்திருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் இங்கே சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது சர்வதேசத்தை பொறுத்தளவில் இலங்கை நன்மதிப்பை பெற்று வருகின்ற இந்த நிலையிலே இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மீளவும் பெற்றுக் கொடுத்தமை இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஒரு வெற்றி என்பதாக நாம் கூறலாம். இருந்தபோதும் கூட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை முற்றுமுழுதாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்தும் அதுக்கு நிலை பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் சில நடவடிக்கைகளை இவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பாக மனிதாபிமான ரீதியிலான நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். தேசிய நல்லிணக்கம் தொடர்பான விடயங்களில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிபந்தனையாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரசல்ஸ் நகரில் தலைநகரத்திலே நடைபெற்ற இந்த சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையாளரை இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சர் திலக் மாரப்பன அவர்கள் சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது வெளிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவுடன் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் கிறிஸ்டோஸ் ஸ்டைலினியனஸ் என்பவர் சந்தித்திருந்தார். பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகத்தில் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த சந்திப்பில் தான் இலங்கை தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகார பிரதி அமைச்சர் ஹர்சடி சில்வாவும் வெளிவகார மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பிரதிநிதிகளான ஃபெட்ரிகா மொகேர்னியும் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே பேசப்பட்ட போது மனிதாபிமான நடவடிக்கைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை, இலங்கை ஒரு மெதுவான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது என்பதான தன்னுடைய கவலையை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டிருப்பதான ஒரு விடயமும் இங்கே பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்றன. இலங்கையினுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னரான நடவடிக்கைகள் தொடர்பில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பாக இன்னும் வேகமாக இலங்கை அரசாங்கம் செயற்பட வேண்டியிருக்கின்றது. ஒரு மெதுவான ஒரு போக்கையை இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கிறது என்பதாக தங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக ஐநா சபையாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்தினுடைய மெதுவான நடைமுறை தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். ஐநா பொதுச்சபையினுடைய கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் கூட எமது நாட்டில் இந்த விவகாரங்களை நடத்தி முடிப்பதற்கு நாம் ஆவல் கொண்டிருக்கின்றோம், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கின்றோம், ஆனால் எங்களுக்கு கால அவகாசம் தேவை, மெதுவான நடைமுறையை ஏற்று சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை வெளியான சில செய்தி குறித்து காணும் செலுத்தலாம். கிழக்கில் மூவர் மஹிந்த பக்கம் என்பதாக ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக, கிழக்கு மாகாண சபையின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மூவர் இலங்கை பொதுஜனமுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. டபிள்யூ டி வீரசிங்க, அதே போல டிஎம் ஜெயரத்ன மற்றும் சந்திர தேவப்பெருமை ஆகிய உறுப்பினர்களை இவ்வாறு கட்சி மாற முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. நேற்று அம்பாறை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது டபிள்யூ டி வீரசிங்க இதனை தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வழங்கும் இறுதி ஊடகவியலாளர் சந்திப்பு இதுவெனவும் மிகுந்த கவலையுடன் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும். அதே போல இன்றைய தினகுரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தி காணப்படுகிறது. தமிழ் வேட்பாளர்களை தேடும் மஹிந்த அணி என்பதாக ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரவுள்ள தேர்தலில் தமிழ் முக்கியஸ்தர்களை தனது அணியில் போட்டியிட வைக்கும் முயற்சியில் மஹிந்த தரப்பில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. எதிர்வரவுள்ள தேர்தலில் மஹிந்த தரப்பினர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கம் வகிக்கும் இடதுசாரிகளை இணைத்துக் கொண்டு
களமிறங்க இருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழ் பகுதிகளில் மஹிந்த தரப்பில் போட்டியிடுவதற்கு பொருத்தமானவர்கள் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. இந்நிலையிலேயே கொழும்பு உட்பட தமிழர் பகுதிகளில் தமிழ் முக்கியஸ்தர்களை வளைத்து போட்டியிட வைப்பதற்கான சந்திப்புகளுக்கான அழைப்பு தூதுகளும் பேச்சுக்கள் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகித்த தமிழ் கட்சிகளின் முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்களிடையே தூதுவிடப்படுவதாக தெரிய வருகிறது. மஹிந்த தரப்பினர் சம்பந்தப்பட்டவர்களை அணுகும் அதேவேளை மஹிந்த தரப்பில் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளதாக லங்கா சமசமா கட்சியும் தனது பட்டியலை பொது எதிரணியில் போட்டியிட வருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்நிலையில் தூது அழைப்புகளை பெற்றவர்கள் ஜனாதிபதி மைத்திரியை நிற்பதா அல்லது மஹிந்தவுடன் நிற்பதா என்ற திருசங்க நிலையில் காணப்படுகிறது. இதேவேளை பசில் ராஜபக்சே தலைமையிலான மஹிந்த அணியினர் நாளைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் இன்றைய பத்திரிகை செய்திகளாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தலாம். வடக்கிலிருந்து உடனடியாக இராணுவத்தை அகற்றும் தேவை இப்போது கிடையாது. ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். வடக்கிலிருந்து உடனடியாக இராணுவத்தை அகற்றும் எந்த தேவையும் இப்போது கிடையாது என இராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக் நேற்று கண்டியில் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இராணுவம் தனது 68வது தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் நேற்று கண்டி தலதா மாளிகையில் பௌத்த மத ஆசீர்வாதங்களில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களை கருத்தரிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்று வெளியாகியிருக்கிறது. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக் அங்கு தொடர்ந்து உரையாற்றும் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அங்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிலையில் வடக்கில் இராணுவம் இருப்பது சாதாரணமான ஒரு நிலைப்பாடாகும். அதாவது நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சர், படைத்தளபதிகள் அடங்கலாக இன்னும் பல்வேறுபட்ட ஆய்வுகளினதும் மற்றும் பல தேவைகளினதும் அடிப்படையிலேயே அங்கு இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆகவே வடக்கிலிருந்து உடனடியாக இராணுவத்தை அகற்றும் அவசியம் தற்போது கிடையாது என அவர் தெரிவித்திருக்கிறார். இராணுவத்தினர் எண்ணிக்கையில் குறித்து எவரும் எதனையும் கூற முடியாது. வடமாகாண முதலமைச்சர் வடக்கிலும் கிழக்கிலுமாக 180,000 இராணுவத்தினர் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு இல்லை, அதை நாம் மறுக்கின்றோம். இராணுவத்தினர்களின் எண்ணிக்கை குறித்து சம்பளம் வழங்கும் திரைச்சேரிக்கு இன்னும் சிலருக்குமே தெரியும். எனவே வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கண்டி விஜயம் குறித்து நான் சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். உடன் அவருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்து நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறேன். ஆனால் இராணுவ அதிகரிப்பு தொடர்பாக வெளியிட்ட செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இராணுவ தலைவர் தெரிவித்த கருத்தை இன்றைய பத்திரிகையின் செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் கார்ட்டூன் சித்திரங்கள் தொடர்பாக காணும் செல்லலாம். இன்றைய டெய்லி மிரர் கார்ட்டூனை பற்றி சொல்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது ஏற்கனவே நோபல் விருதானது ஆங் சாங் சூகி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இப்போது மியான்மரில் ஏற்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அவர் விமர்சிக்கப்பட்டு வருகின்றார். எனவே அந்த நோபல் விருதுக்கு கூட ஒரு களங்கம் ஏற்பட்டிருப்பதான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் வெளியே வருகிற போது எமது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் நோபல் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அவர் இப்பொழுது உள்ளே செல்கிறார் என்பதாக இந்த விவகாரம் ஒரு கண்டனம் விமர்சனத்தை மையப்படுத்தியதாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. வீரகேசரி கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பதான கனவோடு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார். ஆனால் அந்த தேர்தல் நடத்தப்படுமா என்பதுதான் தொடர்ந்தும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதில் தான் வெற்றி கனியை சுவைக்க முடியும் என்பதான ஒரு கனவோடு இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதியை இது சித்தரிக்கிறது. தினமின காட்டு தினமின கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது அருந்திகே ஃபெர்னாண்டோ பிரதி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் பெற்றிருந்தார். அவர் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எதிர்கட்சி வரிசையில் சென்று அமர்ந்திருந்தார். எனவே 10 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளிருந்து தன் பக்கம் வருவதாக கூறியிருந்தார். இப்பொழுது அருந்திகே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றார். ஏனையவர்கள் எங்கே என்பதாக முன்னாள் ஜனாதிபதி கேட்பது போன்றது வரையப்பட்டது. தேங்காய்க்கு பதிலாக ஒன்று திவைன காட்டு. ஆமாம், தேங்காயினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருப்பால் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நல்லாட்சியினுடைய ஆரம்பத்தில் ஆலயங்களுக்கு சென்று தேங்காய் உடைத்து அரசாங்கத்திற்கு எதிரான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதையே உதயகம்மன் பிள்ளை அதே போன்று பந்துல குணவர்தன் ஆகியோர் ஈடுபட்டு வந்தார்கள். இப்பொழுது தேங்காயின் விலை அதிகரித்திருப்பதால் ஈரப்பலாவை கொண்டு அவர்கள் தேவாலயத்திற்குள் நுழைவது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கு. இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.